ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சுவையான நெத்திலி மீன் வறுவல் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நெத்திலி மீனுக்கு பாத்தீங்கன்னா நெத்திலி மீனோட தலை எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி இப்போ இதுல ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கறேன். 1/2 டீஸ்பூன் அளவு chili powder சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மல்லி தூள் சேர்த்துக்கறேன். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. corn flour 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1 மீடியம் சைஸ்ல இருக்க லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில். 1/2 அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெத்திலி மீன்ல எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா mix பண்ணி வெச்சாச்சு. இப்போ இது ஒரு மினிமம் வந்து 1 hour ல இருந்து 2 hour வரைக்கும் நல்லா ஊறட்டும். நீங்க சன் ட்ரை பண்ணீங்கனா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நெத்திலி மீன் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்றதுக்காக ஆயில் சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒண்ணா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பாத்தீங்கன்னா வெந்து வந்துருச்சு, கோல்டன் பிரவுன் ஆயிருச்சு. இப்போ ஆயில்ல இருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம நெத்திலி மீன் எல்லாமே எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் எதுமே உதிரல, நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி எல்லா நெத்திலி மீனுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிரலாம். நம்மளோட சூப்பரான நெத்திலி மீன் வறுவல் எப்படி பண்ணலாம்னு பாத்துருப்பீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க.